வணக்கம். இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க ஏடிஎம்கே பிஎம்கே அலைன்ஸ் ஏஐ ஏடிஎம்கே பாமக மண்டிகிட்ட மங்கா இந்த மாதிரியான ஹேஷ்டாக்ஸ் தான் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. ஸோ இந்த ஹேஷ்டாக்ல ஒருத்தர் போஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு, சின்ன மங்கா இப்படியே போனா அதிமுக ஆபீஸ் வருமா, இப்போ பாமகவோட ரியாக்ஷன் இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இதற்கு அடுத்ததாக மாற்றம் முன்னேற்றம், 5 சீட்டு கொடுப்பீங்களா? 5 சீட்டுன்னு 5, நாங்கள் 7 சீட்டே கொடுக்குறோம். இப்போ ஏடிஎம்கேவோட மைண்ட் வாய்ஸ் இப்படித்தான் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் போஸ்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா எங்க நிலைமை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு குட்டி பவுல்ல இருந்துட்டு மீன் பெரிய பவுலுக்குள்ள தாவர மாதிரி ஒரு பிக்கையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ ஸ்டாலினோட ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் போஸ்ட் பண்ணிருக்காரு. பாமக அதிமுக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது, பேசாம ஜப்பானுக்கு போயிடுங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை படத்துல ஹீரோ மரத்துல அப்படியே சாஞ்சிட்டு படுத்திருப்பாரு. சோ அதுல ஹீரோவோட தலையை மட்டும் கட் பண்ணி ஸ்டாலினோட தலையை போட்டு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்காரு. இதற்கு அடுத்ததாக இப்போ திமுக தலைவரான, முன்னாள் திமுக தலைவரான கருணாநிதி திமுக தலைவரான ஸ்டாலினுக்கு அறிக்கை எழுதுற மாதிரி ஒருத்தர் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. அன்பு மகனே ஸ்டாலின், எல்லா கட்சிகளும் கூட்டணி பேசி முடிவு செஞ்சுட்டாங்க, நீ என்னடா ஜப்பான் துணை முதல்வர் அப்படின்னு வழக்கம் போல உளறிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அறிக்கை எழுதுற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இதற்கு அடுத்ததாக பச்சோந்தியோட போட்டோ போட்டு இப்போ பாமகவோட ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. பச்சோந்தி பாமகவிடம் வேறு எதை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதற்கு அடுத்ததாக ஒருத்தர் போஸ்ட் பண்ணிருக்காரு, பெரிய மாங்கா அண்ட் சின்ன மாங்கா லைக் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிருக்காரு. நாங்க கூட்டணின்னு வந்தா மட்டும்தாங்க மண்டிடுவோம், மத்தபடி நாங்க கெத்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்யோட காமெடி எடுத்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. சோசியல் மீடியா முழுக்க இதற்கு முன்னதாக பாமக நிறுவனரான ராமதாஸ் அதிமுக குறித்து நிறைய ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு, தர்மபுரியில RSS விழாவில் அதிமுக அமைச்சர் பங்கேற்பு, இதுல என்ன அதிசயம், அதிமுக தான் RSS ஓட இரண்டாவது அரசியல் பிரிவாகி விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னதாக ராமதாஸ் சொன்ன அந்த ட்வீட் எடுத்து ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. பாரத் மாங்கா கி ஜே மண்டியிட்ட மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதற்கு அடுத்ததாக ஒருத்தர் கிரியேட் பண்ணிருக்காரு, அதிமுக பிளஸ் பாமக மெகா கூட்டணி, இப்போ மக்களோட ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு கவுண்டமணி காமெடி எடுத்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, மாற்றம் முன்னேற்றம், 5 சீட்டு கொடுப்பீங்களா அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விவேக்கோட காமெடி எடுத்து மீம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக ஒருத்தர் போஸ்ட் பண்ணிருக்காரு, இப்போ டிஎம்கேவோட ரியாக்ஷன் இப்படிதான் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிருக்காரு. ஏடிஎம்கே அண்ட் பிஎம்கே இது அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு சாரோட கைப்புள்ள கேரக்டர் எடுத்து கிரியேட் பண்ணிருக்காரு. ஆஹா, வாரிசு இல்லாத சொத்தை ஆட்டையை போட்டலாம்னு நினைச்சேன், இப்படி அநியாயமா ஒண்ணு குடித்தீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு சாரோட காமெடி எடுத்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அதற்கு அடுத்ததாக ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆயிட்டிருக்கு. தொல் திருமா கம்யூனிஸ்ட் வைகோ இவங்க மூணு பேரும் இப்போ அண்ணா அறிவாலயத்தை நோக்கி இப்படி தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அதிகமாக இன்னைக்கு ரீட்வீட் செய்யப்பட்டு இருக்கு. நீங்க 5 மணிக்கு வர சொன்னீங்க, நான் 2 மணிக்கே இங்க வந்துட்டேன். நீங்க 5 மணிக்கு வர சொன்னீங்க, உங்க வார்த்தையை மீற கூடாதுன்னு தான் கரெக்டா 5 மணிக்கு வந்தேன். காலையில இருந்தே நான் இங்க தான் இருக்கேன். திமுக காங்கிரஸ் இன்று மாலை கூட்டணி அறிவிப்புன்னு வெளியான செய்திக்காக M10 படத்துல உள்ள வடிவேலு சாரோட காமெடி எடுத்து ஒருத்தர் போஸ்ட் பண்ணிருக்காரு. அட பாவீங்களா, இவ்வளவு நாளா பாமக நிலைப்பாட்டுக்கு தான் வெயிட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பி போஸ்ட் பண்ணிருக்காரு. ஏன் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தோம் என்பதை அன்புமணி ராமதாஸ் பிரத்யேகமா சொல்லுவார்னு ராமதாஸ் சொன்னதுக்காக ஒருத்தர் ட்விட்டர்ல பஞ்சு வச்சு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. 7 சீட்டுகள் ஒரு ராஜ்யசபாவை தவிர அதுல ஒண்ணுமில்ல, கீழே போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இன்னைக்கு முழுக்க சோசியல் மீடியால பாமக தான் ட்ரெண்டிங். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.